ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரேஷன் அரிசி வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த வாடையே வராமல் எப்படி வந்து சாஃப்டான ஒரு இட்லி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் வந்து எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு பதிவு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அந்த கருப்பு அதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து பழுப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அரிசி வந்து செலக்ட் பண்ணாதீங்க அது வந்து நீங்கள் ஒரு இன்னுமே வந்து இட்லி வந்து பண்ணும்போது கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பழுப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அரிசி செலக்ட் பண்ணிக்காதீங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் இந்த மாதிரி நம்ம ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி இதெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் பலகாரங்கள் கூட பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம இட்லி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் வந்து என்ன அளவில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா இது வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவு வந்து பார்த்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து நான் வந்து அதை தலை தட்டி தான் போடுறேன் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு ரேஷன் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திங்க அப்படின்னா அதே மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசியும் எடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட மாட்டேன் நான் வந்து வேறு மாதிரி குவான்டிட்டி தான் போடுவேன் இது வந்து என் மாமியார் வந்து இந்த மாதிரி தான் போடுறாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவங்க பண்ணுற இட்லி ஒரு தடவை நான் வந்து என்னம்மா நீங்கள் பண்ணுற இட்லி மட்டும் அவ்வளோ சாஃப்டாக வருது பஞ்சு மாதிரி இருக்குது நான் பண்ணுறது சரியாக வரமாட்டேன்னுது அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க வந்து இதுதான் அளவு அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷமாக நான் வந்து இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும் நம்ம வந்து பச்சரிசியும் சேர்த்துருக்கிறதுனால தோசையும் பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் மூணு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் சின்ன டம்ளரில் நீங்கள் எவ்வளோ பெரிய டம்ளர் நீங்கள் எடுத்தா கூட இதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இதில் மூணு அதில் மூணு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து தான் நம்ம வந்து போட போகிறோம் இது வந்து நான் உங்களுக்கு அளவு தான் காமிச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணது பெரிய டம்ளர் நான் உங்களுக்கு அது பின்னாடி காட்டுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆனால் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கும்போது எப்போவுமே உளுந்து தனியாக அரிசி தனியாக தான் ஊற வைக்கணும் ஏன்னால் வந்து உளுந்து வந்து நல்லா நம்ம பொங்க பொங்க அரைக்கும் போது தான் அந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி உளுந்தை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஜவ்வரிசி சேர்க்கிறதா இருந்தால் அரை டம்ளர் உளுந்து அரை டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை வெறும் உளுந்து தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து கரெக்டான ஒரு குவான்டிட்டியாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக ஊற வச்சிடலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசியிலேயே உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந் சாரி அரிசியிலேயே வெந்தயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உளுந்து கூட சேர்த்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எப்பவுமே இட்லி இட்லிக்கு வந்து போடுற அளவு இதில் வந்து மூணு டம்ளர் புழுங்கல் அரிசியும் மூணு டம்ளர் வந்து பச்சரிசியும் நான் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தனியாக ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரமாக அந்த அந்தளவுக்கு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நல்லா வரும் மாவு இந்த மாதிரி நம்ம விடும் விடும்போது நல்லா அந்த மாதிரி உடையணும் ரேஷன் அரிசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரேஷன் அரிசி வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா வந்து தேய்ச்சி கழுவி நல்லா வாஷ் பண்ணணும் அதை எந்தளவுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி ஒரு பத்து தடவை கூட நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்து நீங்கள் நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க தான் உங்களுக்கு வந்து இட்லி நல்லா கலராக வரும் சாரி அதாவது வெள்ளை கலரில் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதே பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தும் தனியாக ஊற வச்சுருக்கேன் அதாவது பச்சரிசி வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறுனா கூட உளுந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறினா போதும் உளுந்து வந்து டக்குன்னு ஊறிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க அரிசியை மட்டும் நல்லா வந்து அந்த வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இட்லியில் வந்து அந்த ரேஷன் அரிசி வாடையே வராது இப்போ வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் உளுந்தை வந்து நம்ம தனியாக தான் அரைச்சிக்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி போது ஐஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னாலும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா கிடைக்கும் உங்களோட இட்லி அதே சமயத்தில் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் நம்ம வடித்த ரைஸ் இருந்ததுன்னா கூட அது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இட்லி இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் வெறும் உளுந்து மட்டும்தான் உங்களுக்கு சேர்த்து பண்ணி காட்டுறேன் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கிறது இட்லி அப்படின்றதுனால ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க தோசை மாவு பதத்துக்கு மாதிரி அரைச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்து அப்பப்போ மாவு வந்து திக்காகும் பார்த்திங்களா அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்துருக்கு அதோடய மாவோட பதம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இதுதான் இட்லியோட பதம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப குறை குறப்பாகவும் அரைக்கக்கூடாது நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா ரவைக்கு அதாவது ரவை பதத்துலேயும் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ரவையை விட இன்னும் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நான் வந்து அரிசி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வடிகட்டினதுக்கு பிறகு தான் நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து அரைக்கும் போது நீங்கள் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது முக்கியமான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் தெளிச்சு விடணும் ஏன்னா உளுந்து வந்து நல்ல பொங்கி நல்லா அந்த பந்து மாதிரி வரணும் அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதமாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு அது பாட்டுக்கு அரைப்பட்டுரும் நம்ம அரைச்சதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ திக்காக வந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து விடும்போது அப்படியே பந்து மாதிரி வந்து விழணும் அதுதான் உளுந்து வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிற பதம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து உளுந்து அரைச்சி நம்ம இட்லி மாவோடு மிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும்போது போது நீங்கள் வந்து தனியாகவே உளுந்து எப்போவுமே அரைச்சி நீங்கள் சேர்த்து பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் அதாவது அதோட சாஃப்ட்னஸ்ஸே வந்து ரொம்ப சூப்பராக வரும் இட்லி வந்து பொங்கி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இதுவுமே ஒரு டிப்ஸ் தான் இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி எடுத்து விடும்போது நல்லா சூப்பராக பந்து மாதிரி வந்து விழணும் உளுந்து அதுதான் கரெக்டான ஒரு பதம் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துறவே கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தண்ணி சேர்த்துறக்கூடாது இதுதான் வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உளுந்து எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து கரெக்டாக அறப்பட்டு வந்திருக்கு நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா அதே கூட நான் இப்போ நான் எடுத்த குவான்டிட்டியை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லா சாஃப்டாக தான் வரும் இப்போ வந்து உளுந்து மொத்தத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல அரிசி அதோடு வந்து இது ரெண்டத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து எப்படி இட்லிக்கு உளுந்து மா உளுந்து அரிசி நீங்கள் வந்து அரைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அதுவும் வந்து மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் பந்து போல் இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம அரைச்சி வச்சு அரிசியோடு மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலையும் வந்து ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக உளுந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறத விட நல்லா அடித்து நல்லா பொங்க பொங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுதான் வந்து இன்னொரு ட்ரிக்ஸு இட்லி வந்து நல்லா பொங்கி வரதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா கலந்து அடிச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கை வச்சும் கரைப்பாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் கரண்டி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கை வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா வந்து அடிச்சு கலந்து விட முடியும் மாவு நான் இன்னைக்கு கை யூஸ் பண்ணல இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதுவே வந்து ஹோட்டல் அந்த டிஃபன் கடை அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யும்போது நைட்டே வந்து நீங்கள் உப்பு போட்டு கலந்து வச்சிருவீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ராத்திரியே வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுடுறாங்க நான் அந்த மாதிரி கலந்து வைக்கலை நான் வந்து வீட்டுக்கு தான் அரைச்சபடியாக நான் வந்து எல்லா மாவுலேயுமே உப்பு போட்டு கலந்து வைக்கலை நான் வந்து அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு காலையில் டிஃபனுக்காக மட்டும் கொஞ்சம் மாவு வந்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடலை அப்படியே தான் வச்சிருக்கேன் நான் வந்து காலையில் தான் உப்பு போடுவேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து நைட்டு நான் வந்து ஒரு ஒன்பது மணி இருக்கும் அந்த டைமுக்கு தான் நான் வந்து அது இது வந்து அரைச்சி எடுத்து வைக்கிறேன் காலையில் நான் ஒரு ஏழு மணி அந்த டைமுக்கு வந்து நான் டிஃபன் செய்வேன் அந்த டைமுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா வெடிப்பு விட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்ல இதில் வந்து நான் இட்லி சோடாவோ எதுவுமே நான் வந்து சேர்த்துக்கல வெறும் உப்பு மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் தோசை தான் செய்யணும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா நீங்கள் அடித்து கலந்து விடணும் அந்த மாதிரி நீங்கள் அடித்து கலந்து விடும்போது தான் நம்மளோட இட்லி வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு நான் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் ஊற்றிக்கிறேன் நான் வந்து இட்லி துணி எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் அப்படியே தட்டில் ஊற்றிடுவேன் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிடுவேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவுனதுக்கு பிறகு நான் வந்து இட்லி போட்டு வச்சுருவேன் துணி எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் இப்போ எப்படி வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் இட்லி நம்மளோடது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லேசாக தண்ணி தெளித்து ஆற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாலே உங்களோடது நல்ல ஷேப்பாகவே உங்களுக்கு வந்து இட்லி வந்துடும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட இட்லி பார்க்கும்போதும் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமே தெரியல எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரேஷன் அரிசியில் தான் நம்ம பண்ணினோம் அப்படின்றது நம்ம சொன்னால் மட்டுந்தான் தெரியும் மற்றபடிக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது இது வந்து ஒரு இட்லி இது இந்த இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அவ்வளோ நல்ல கலராக இருக்குது பாருங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ